RTV தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே. இன்று 12/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 26 வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி விசாலபின் அனுசம் நட்சத்திரம் வணிசகரணம் சித்த யோகம் கூடிய சதுர்த்தி விரதம் தனிய நாள். சுளம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு 12 பரிகாரம் வேளம். இன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி, திதி தேவதை விநாயகர், விக்னேஸ்வரன் சொல்லக்கூடிய விநாயகர், அந்த விக்னேஸ்வரரை வழிபட அந்த ஒவ்வொரு விசனங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய விசனங்கள் தீரும், வினைகள் யாவும் தீரும். இப்போ ஹோமம் போட்டு வழிபடலாம், கணபதி யோகம் இந்த சமயத்தில் வீட்டில் போடலாம், விநாயகர் அபிஷேகம் பண்ணலாம், அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை இதெல்லாம் வைத்து வழிபடலாம், அவருக்கு பிடிச்ச விநாயகர் அகவல் படிக்கலாம். அது அவையார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவையார் அருளிய விநாயகர் அகவல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வழிபடலாம். துர்க்கைமல 10/12 ராகு காலத்தில் வந்து வழிபடலாம், இதெல்லாம் சிறப்பு இருக்கு. இப்படி நம்ம வந்து புண்ணிய நதிகளில் குளிக்கலாம், இந்த சமயம் வந்து தாமிரபரணியில் போயிடணும், முடிஞ்சால் குளிச்சுட்டு வரலாம். இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசிக்காரன் குளிக்கணும்னு இருக்கும், அப்படியே பார்த்தா முடியாது. நான் தான் வருஷம் பூரா குளிக்கலாம்னு நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ நேற்றுக்கு மேஷமாக இன்றைக்கு ரிஷப ராசிக்காரங்க குளிக்கலாம்னு கணக்கு வரணும். அப்படி மற்ற ராசிக்காரர்களும் குளிக்கலாம், நேரம் தாழ்ந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மாலை நேரம் குளிக்கிறத விட காலையில் அதிகாலையில் வெடிய பொழுது ஒரு வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த 4-6 ரொம்ப சிறப்பு. அதை தொடர்ந்து கூட நீங்கள் மதியம் வரைக்கும் குளிக்கலாம், தவறில்லை. ஆனால் குளிக்கும்போது அந்த இடத்துல வழுக்கு இருக்கா இல்லை வந்து குழிகள் இருக்கா அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் ஆர்வத்தில் போய் கூட்ட நெரிசல்லாம் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. நம்ம உடம்பு ரொம்ப பெருசு, இந்த விட உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை. இன்னைக்கு குளிக்காட்டி இன்னொரு நாளைக்கு குளிக்கலாம், ஆனால் அந்த ஆர்வ கோளாறுகள் போகக்கூடாது. நிறைய பணம் இந்த சமயம் திருடுறவங்க நகை திருடுறவங்க நிறைய இருப்பாங்க, நம்ம ஒரு பர்ஸை வச்சுட்டு போய் குளிப்போம் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் டைவர்ட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் குழந்தைகள்லாம் குளிக்க வைக்கிறீங்கன்னா கூட யாராவது கூட போய் இருந்து ஒரு பக்கத்தில் குடிச்சு குளிக்க வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த தண்ணிக்கிட்ட போனாலே வந்து மனசு மாறிடுங்க, அது நம்ம இழுக்கும் இழுக்கும், அதுக்கு வந்து அடிபடைஞ்சிடாதீங்க. உங்கள் அறிவுக்கு மனசு கட்டுப்படாத அந்த சமயம் அது ஆர்வமாக போயிட்டே இருக்கலாம் தோணும், அப்படிலாம் போகக்கூடாது. இப்போலாம் மழை பெஞ்சு ஆற்றுல தண்ணியும் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கிங்க. துர்க்கைமலை நீக்கி வழிபடலாம், இது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபடலாம், துர்க்கை வழிபடலாம், நதிகளில் வழிபடலாம், முக்கியமாக தாமிரபரணியில் இன்றைக்கி வழிபடலாம். பொதுவாக சில விஷயங்கள் வந்து நமக்கு அனுபவத்தில் சரி தவறு ரெண்டு நிலை காட்டு, அது ஆராய வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பொருத்தம் நிமித்தம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்கறதுங்கிறது அந்த 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்கறது. நிமித்தம் அப்படிங்கிறது சயனம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான ரிலேட்டட் தான். அந்த நிமித்தம் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. அன்னைக்கெல்லாம் வந்து பொருத்தமே பார்த்தாலும் காலையில் போய் போகும்போது யாராவது இருக்க வராங்களா அப்படின்னு வந்தால் நமக்கு வந்து அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பொருத்தமே பார்த்தாலும் நிமித்த சரியில்லைன்னு விட்டுருவாங்க. அதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதிகாலையில் போயிட்டோம்னா யாரும் இருக்க வரமாட்டாங்க, விறகு கொண்டு வர்றது பெங்கன் வர்றது பற்றி சொல்லுவாங்க, அதனால் அதிகாலையில் போனாங்க. அப்போ அது கூட மனிதனுடைய சுயநலம் தான். அப்புறம் இன்னும் சில பேர் அவங்க அத்தை பொண்ணும் மாம்பொண்ணும் இருக்கு, அந்த பொண்ணு பார்க்குறக்க அன்றைக்கி வராங்கன்னா வேணும்னே அவங்களை எதிர்த்து போகிற மாதிரி ஒருத்தங்களை வேற இடத்துக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க வரவங்க எல்லாருமே எப்போ வந்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து விறகு இருக்க வர்றது வரமாட்டாங்க, யாருமே வரலன்னா அந்த பொண்ணு நமக்கு கொடுத்துருவாங்கன்னு அந்த காலத்தில் அப்படி ஒரு சூட்சம வேலைகள் தவறான ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியுது. அது எப்படி நம்ம வந்து நிமித்தத்தில் எடுத்துக்க முடியுமதா? இப்போலாம் நிமித்தமே பார்க்கறதில்ல, பொருத்தம் மட்டும் பார்த்து ஒருத்தங்கிறது 4 பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஜோசிக்கிறது தப்பாக சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒருத்தங்கிறது 4 பேர் 5 பேர் 10 பேர் கூட பார்க்குறவங்களாம் இருக்காங்க, பார்க்கட்டும் நல்லதுன்னு. ஆனால்
அந்த பத்தில வந்து ஒன்பது பேர் ஒரு மாதிரி சொன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறக்காக அதுக்கு மண்டபத்துக்கு எத்தனையோ சில கூட தப்பில்லை. ஆனா இந்த நிமித்தத்தை பத்தி ஒரு கதை உண்டு. ஒரு நிமித்தக்காரர் ஒருத்தர் ஸ்ரீரங்களோட இடத்துல தங்கியிருந்தார். அப்போ ஒரு பின்னும் ஓடி வர என் கணவரை காணோம் கணவரை காணோம் கணவரை காணோம், அவரு திரும்பி வருவாரா மாட்டாரான்னு தெரியும்னு அழுதுட்டு வரான். அப்ப உடனே ஸ்ரீரங்களை பார்த்து இந்த நிமித்தக்காரர் கேட்கிறாரு, ஏங்க நீங்க நீங்க ஒரு பத்து பேர் சொல்லுங்க இந்த பொண்ணு அப்படின்னு. ஒரு செகண்ட்ல அவர் தண்ணி சேர்ந்துட்டு இருந்த அந்த பக்கெட் வந்து அழுது விழுந்துருச்சு கிணத்துல. அந்த சமயம் அந்த பொண்ணு வரச்சுங்க, அதை வச்சு அவங்க சொல்றாங்க நிமித்தம் இந்த அன்பு விழுந்துருச்சு அதனால போயிடுச்சு நீ வரமாட்டாரு அப்படின்னு. அந்த பொண்ணு மேலும் அழுகிற காரணம் உடனே குரு சொல்றாரு, அன்பு தண்ணியோட உள்ள விழுந்துருச்சு. இப்ப தண்ணி எடுத்து வந்த பக்கெட்ல தண்ணி வந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி தன்மொழியில் மறுபடியும் தண்ணியோட சேர்ந்துருச்சு. அப்ப கணவன் வந்து சேர்ந்துருவாரு, அடுத்த நாள் கணவர் வந்துட்டாரா. இது எது எடுத்துக்கிறது, குரு சொன்னதை எடுத்துக்கிறதா சிஷ்யர் சொன்னதை எடுத்துக்கிறதான்னு குழப்பம் இருக்கும். ஆனா குருவுக்கு அனுபவம் இருக்கு, அனுபவப்படியே அவர் சொல்றாரு. அப்படி நிமித்தத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சு வர்றதை விட அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் இன்னைக்கு நிமித்தம் பார்க்கற முறை இல்லைங்க. இருந்தாலும் இதை பத்தி ஒரு செய்தி இளைஞர்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்துல காரணம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிறு வயது உள்ளவங்க நம்ம நிறைய நாடுகளில் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்ல, ரொம்ப சந்தோஷம். அதோட நீங்கள் நிறைய விஷயங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் சொல்கிறேன், கற்றுக்குங்க. அந்த வகையில் நம்ம இன்னும் நமக்கு அந்த காலங்காலமாக நம்மளுடைய பாரம்பரிய முறைகளையெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய முறைகளையெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து நம்ம இந்த சோதனை கலையோடு சேர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் சொல்லுவோம் தினந்தோறும் பாருங்க. இனி இன்றைய கிரகங்களை பார்க்கும்போது சூரியன் வந்து கண்ணில சமம், சந்திரன் இருக்கக்கூடிய உச்சிக நீசம், செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மகரத்தில் வந்து உச்சம், புதன் வந்து துலாத்தில் நட்பு, குரு விருச்சிகத்தில் நட்பு, சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு, சனி தனுசில சமம், ராகு கடக வகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் திருக்கிழங்கு பஞ்சாங்கப்படி வானங்களுக்கு இருக்கு. இனி இன்றைய ராசி உடன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி அசுவினி பரணி கிருத்தி ஒன்றாம் பதம் ராசி ராசியை, இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்புல என்ன நிலைகள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு குரு அஷ்டமத்தில் இருக்காரு, சந்திரனும் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. ஆக நாலு குடையவன் ஒன்பது குடையவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால காரிய தடைகள் தாமதங்கள் தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் அதுக்காக மருத்துவ செலவுகள் இப்படி கொஞ்சம் கொடுக்க பார்க்கணும். கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்கு, தாமதம் ஆகும். இதுக்கு இறை வழிபாடு செஞ்சா சரியாக இன்னைக்கு அசுனையில் உள்ளவங்க அம்மனையும் பரணியில் உள்ளவங்க விநாயகரும் கிருத்திகள் உள்ளவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாலங்களும் ரோஹி நான்கு பாலங்களும் திகிஷேதம் ஒன்று இரண்டு பாலங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் இன்னைக்கு சந்திரன் ஆறிலிருந்து ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு. இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசி பார்க்கிறது உடல் பாதைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் அகலும், கவலைகள் நீங்கும்னு சொல்லக்கூடிய சோர்வுகள் நீங்கும்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். மறதி விலகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்டடீஸ்ல வந்து நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், அந்த வகையில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். பணவரம் உண்டு. கிருத்திகள் வந்தவங்க அம்மனையும் ரோகிணி வந்தவங்க குருவனையும் மிருகசீலத்தில் வந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி மிருகசீலம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்வு சொன்னிருந்த மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாரு அப்படின்னா புதன். அந்த காலத்துலதான் வந்து இன்னைக்கு வந்து உளவுத்துறையை பார்க்கறாங்க முதலமைச்சர் பிரதமர் எல்லாம் காலையில் வந்துடுறேன். அப்பெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து காலையில் வந்துடுறேன் அந்த அரண்மனை ஜோசியரை பார்ப்பார், அன்றைய ராசி பலனை கேட்பார் மன்னர். அதுக்காகவே ஒரு ஜோதிடர் நியமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நான் வந்து தினசரி இந்த ராசிகள் சொல்றதை பார்க்கும்போது நீங்கள் அனைவருமே மன்னர்களாக என்னுடைய கண்ணுக்கு தெரிவிங்க. அப்போ ஒரு அந்த காலத்துல மன்னருக்கு மட்டும்தான் அப்படி ராசிகள் சொல்லிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில நீங்க அனைவரும் இந்த உலகத்து மன்னர்கள் நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ராசிகளை நீங்க பார்க்கறவங்க எல்லாருமே மன்னர்களாக என்னுடைய கண்ணுக்கு தெரிவிங்க. அந்த வகையில இறைவன் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி. அந்த வகையில இந்த ராசிகளின் மூலமா உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை நீங்க அறிந்து
அதற்கேற்ப செயல்பட செயல்பட்டு வாழ அப்படி வாழும் நிலையில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு மிதுன ராசிக்கு வந்து சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார். இரண்டுக்குடையும் ஆறு இருக்கும்போது வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். திரு பணம் தகுந்த நீங்கள் கொடுத்தன்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு பணம் வந்தா வந்தா தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, வீட்டில் வச்சுட்டு அப்போ அது வரலைங்கும் போது கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபோன் அடிச்சா எடுக்காம இருக்க வேண்டாம், ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு வரலைங்க, அதனால உங்களுக்கு கொடுக்கலீங்க, திரும்ப கொடுத்துருங்க. அப்போ மொபைலில் ஒரு நம்பிக்கை வரும். அது தவிர உங்களுக்கு வந்து பேச்சில் கோபம் கொஞ்சம் கூடும், அதை கம்மி பண்ணிக்கணும். ஆறுல குழு இருக்கு, போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிருகசீரத்தில் வந்தவங்க ஆண்டாளையும், திருவாரூரில் வந்தவங்க ராமானுஜரையும், புனரூசத்தில் வந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் அடைபடும். அடுத்தது அதிபதியும் பலம் பெற்றிருக்கு. சிறப்புக்குரிய நாளாக இன்னைக்கு பேசலாம். உங்களுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எண்ண வெளிப்பாடு அற்புதமா இருக்கு. ஒரு கதை எழுதுனீங்களோ ஒரு பாட்டு எழுதுனீங்களோ சிறப்பா இருக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அத நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க, நல்ல செய்தி உங்களை தேடி வரும். பணம் வரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். புனரூசத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும், பூசத்தில் வந்தவங்க முருகனையும், ஆயுதத்தில் வந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க. அடுத்தது மகம் நான்கு பாதங்களும், பூரம் நான்கு பாதங்களும், உத்தரம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன், சூரியனுடைய நிலைப்பாடு பரவாயில்ல. குரு போயிருக்கிற இடம் கூட மோசம் இல்லை. சந்திரன் விரையாதிபதி நீசம் கட்டினால விரயங்கள் கட்டுப்படும், விரயத்தினால் நன்மை ஏற்படும் சொல்லக்கூடிய நாள். மகத்தில் வந்தவங்க அம்மனையும், பூரத்தில் வந்தவங்க அன்னபூர்ணையும், உத்தரத்தில் வந்தவங்க சித்திரங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி, உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், அஸ்தம் நான்கு பாதங்களும், சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்க ராசி அதிபதி புதன் ஏற்றங்களுக்குரிய வாய்ப்புகள், நல்ல மாற்றங்களுக்குரிய நிலை கொடுத்தாலும் இன்னைக்கு செய்துள்ள லாபம் குறை. இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் இருந்தால் நம்ம எப்படி கடமெல்லாம் கட்டி முடிக்க முடியும்னு ஒரு எண்ணம் வரும். உடல் வசதி சோர்வு இருக்கும், வேலையில கொஞ்சம் லீவ் போடுற மாதிரி வரும். ஏதோ ஒரு காரணத்தினால வரவை விட செலவு கூடுற மாதிரி தெரியும். உடல் வசதி சோர்வு நீங்க, பணம் பற்றாக்குறை சரியாக, மனநிலை சீராக, மறதி விலக, இறை வழிபாடு அவசியம். இரண்டுக்கு விலக போல உத்தரத்தில் வந்தவங்க சிவனையும், அஸ்தத்தில் வந்தவங்க அம்மனையும், சித்திரையில் வந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி, சித்திரை மூன்று நான்கு பாதங்களும், சுவாதி நான்கு பாதங்களும், விஷாமூர் இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி பலம், புதனுடைய பலம் சிறப்பு, சந்திரன் ஈசமானாலும் குருவோடு இருக்கு. ஆக இன்னைக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் எதிர்ப்புகளை வெல்ல சாணக்கியம் வேணும். அந்த சாணக்கியம் உங்களுக்கு வெளிப்படும், அதுக்கு சாமர்த்தியம் வேணும், அது இருக்கு. அதை கொண்டு போக சாதுரியம் வேணும், அதுவும் இருக்கு. ஆக எதுவும் இருக்கு, நன்மைகளே இருக்குன்னு சொல்லக்கூடிய நாள். உடல் வசதி சோர்வு நீங்கும், நீங்க எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் கைமுடி வரும். அதற்காக பலவீனமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தையும் செய்யக்கூடாது. அது உரிய முறையோடு செஞ்சால் அடுத்தது கிரக மாற்றம் மோசமாக வரும்போது நம்மை பாதிக்காது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சித்திரையில் வந்தவங்க அம்மனையும், சுவாதியில் வந்தவங்க முருகனையும், விசாலத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி, விசால நான்காம் பாதம், மனசு நான்கு பாதங்களும், கேட்ட நான்கு பாதங்கள் இருக்க ராசி அதிபதி செவ்வாய், செவ்வாயுடைய பலம் அற்புதம். ஒன்பது கதிபதி இன்னைக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்காரு, இறைவனே உங்க ராசிக்குள்ள இறங்கியிருக்காரு. இனி என்னங்க உங்களுக்கு பயம் ஒன்றும் இல்லை, என்ன சனி என்ன பண்ணி போட இருக்கு, சனின இருக்கு மாதிரி, அதுக்கு வெளிச்ச மாதிரி இன்னைக்கு சந்திரன் வந்திருக்காரு. எந்த சமயம் எப்படி வாழணும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உடல் வசதி சோர்வு இருக்கும், நம்ம பேச்சுக்கு பிறர் கட்டுப்படாமல் இருக்கலாம், பண பற்றாக்குறை இருக்கும், லாபமே கண்ணுக்கு தட்டுப்படாமல் தெரியலாம். ஆனால் விரைவில் மாறும், உழைப்பு வேணும். உழைச்சு பிழைக்க
அதுல ஓய்வில்லாம உழைக்கிறவங்களுக்கு கிரக பாதிப்புகள் ஒன்றும் செய்யாது. ஆக உழைச்சான் பிழைக்கிறான்னு சொல்லக்கூடிய நாள் விசாகத்தில் இருந்தவங்க அம்மனையும் அனுசத்தில் இருந்தவங்க சரஸ்வதி தேவியும் கேட்டில் இருந்தவங்க ஆண்டாளையும் பயப்படுது. அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிறார் சேதிபதி குரு பகவான். ஏற்றங்களுக்குரிய நிலையில சில மாற்றங்கள் வந்திருக்கு. காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படுது. கடந்த ஒரு வருஷமா இருந்த நிலை மாறி உடல் பாதைகள் தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்க பார்க்கணும். அசந்தி சோர்வுகள் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விருப்ப விவாகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது வந்து குரு நலத்தில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த விருப்ப விவாகத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா குரு நலத்தில் எல்லாம் போகும்போது உடல் அசக்தி சோர்வுகள் வரும்போது நோய் நொடிகள் வரும்போது மருத்துவ செலவுகள் வரும்போது கடன்கள் ஆகும்போது அந்த விருப்பத்துக்கு உண்டானவர் விலகி செல்ல நேரிடும். அதனாலதான் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சொத்துக்கள் இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா பலவிதமான நகைகள் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா பலவிதமான காலத்துல வந்து பணம் தேவைப்படும், அதை அடமானம் வச்சாலும் குறைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லித்தான். முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவங்க பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற திருமணம் ஏன் எந்த சூழ்நிலையிலும் சங்கடங்கள் வந்தாலும் அது நீடிச்சிருக்குன்னா அது அனுபவப்பட்டாதான் புரியும். இல்லைன்னா புரியாது. இன்னைக்கு ஏதோ பேசுறதுக்கு நல்லா இருக்கணும், போக்கு சிந்தனைனா மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் வேணும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கார் இருக்குன்னா ஸ்டேர் நீங்க எல்லாம் எவ்வளவு மாத்துங்க அப்படின்னு நாலு வீலையும் ஸ்டேரிங்கும் மாத்த முடியுமா? நீங்க சின்ன சின்ன ஆர்டர் பண்ணலாம். ஸ்டேரிங்ல என்ன க்ரூஸ் கண்ட்ரோல் வைக்கலாம், நம்ம வந்து ஆடியோ கண்ட்ரோல் வைக்கலாம், ஆறு முதல்ல சைடில் இருந்து இங்க வைக்கலாம், இப்படி சில ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். ஆனா அது ஸ்டேரிங்கே இல்லாம ஓட்டுனா முடியாது. இப்படி ஓட்டுற வாய்ப்பு கொண்டு வரலாம் நீங்க, ஆனா அது வேற இடத்துல வைக்க முடியாது. திரும்பி உட்கார்ந்து ஓட்டுனா முடியாது. அதனால மாற்றங்கள் 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 எல்லாமே முழங்குறீங்க. ஐயப்பொங்கவையில இருந்து மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது ஏமாற்றங்களா தானே இருக்கு. அதனால ஸ்டேரிங் நீங்க மாத்தி பின்னாடி பக்கம் வச்சுட்டு ஓட்டுங்க அப்படின்னா எப்படி ஓட்ட முடியும், அது எப்படி வண்டி போய் சேரும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நினைக்க கூடாது. அதனால நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சோம்னா கிரகங்களுடைய தீண்டுதல்கள் தப்பிக்கலாம். அந்த வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்குரிய பரிகார முறைகள். பரிகாரம் அப்படின்னா ஏதோ கோடி கிரகங்கள் செலவிடுறது நினைச்சுக்க வேண்டாம், தொடர்ந்து இறைவனை வழிபடுறது, கோவிலுக்கு செல்வது, அதுதான். அந்த வகையான நிலையில இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து மூலத்தில் வந்தவங்க முருக கடவுளை கும்பிடுங்க, பூராணத்தில் வந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, உத்திராணத்தில் வந்தவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அபிட்டமும் இரண்டு பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். சனி எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா செலவுகளை கொடுக்கிற நிலையில் இருக்கு. அதே 30 to 60 வயசுக்கு இருந்தீங்கன்னா பொங்கு சனியாகி சுக செலவுகளை குழந்தைகள் திருமணம் படிப்பு வீடு வாகனம் தொழில முதலீடுகள் இப்படி பண்ணும், பதவிக்கான செலவுகள் இப்படித்தான் பண்ணும். ஆனா குரு நலனத்தில் இல்லாததுனால கொஞ்சம் கடன்பட்டு சிரமப்பட்டு இருந்து இப்ப குரு நலனத்துக்கு வந்த உடனே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், புத்தாடைகள் அணிந்து வங்கிகளுக்கு போன அங்கீகள் மீட்கப்படுறது, பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றது, குழந்தை கிடைக்கிறதுன்னு சொல்லி மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையான நிலை இன்னைக்கும் வந்து கிரகங்கள் என்று கொடுக்கக்கூடிய நாள். உத்திராணத்தில் வந்தவங்க அகத்தியரையும் திருவோணத்தில் வந்தவங்க விநாயகரையும் அவிட்டத்தில் வந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்ப ராசி. அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒரு இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு குருவோட நிலை சரியினாலும் சத்ருஸ்தானாதிபதி இன்னைக்கு நீசம் பெற்றிருக்கிறது சாதகமான சூழலை உருவாக்கும். சத்துருக்கள் வலுவிழந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்க சொல்ற வார்த்தைகளால சத்துருக்கள் ஆணி போயிடுவாங்க, அந்த மாதிரி நிலை கொடுக்கும். கல்வியில முன்னேற்றம் இருக்கு. அரசியலில் உங்களுக்கு ஏற்பட்ட பலவீனங்கள் நீங்கி இன்னைக்கு நன்மை பெறுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கும், புதிய வாகனம் வீடு வந்து சேரும். அமிட்டத்தில் உள்ளவங்க முருகனையும் சதயத்தில் உள்ளவங்க ஆண்டாளையும் புரட்டாதி உள்ளவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்கு பாதமும் திரட்டாதி நான்கு பாதங்களும் தேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி திரிகோணத்துல குருவோட சந்தி இருக்கு, அற்புதமா. ஆக ஒன்று குடைய குரு 9, 5 சந்திரன் 9, 9 செவ்வாய் 11, 1, 5, 9 கூடாது. எல்லாமே நல்லா இருக்கு.
உங்களுக்கு நன்மை நடக்க சகோதர வழியான நன்மை உண்டாகும். சகோதர வழி சாதக வழி நினைச்சிருப்பீங்க, அவங்கதான் சாதகமானவங்க இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. உலகத்தையெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சகோதரத்தை நீங்க வந்து பகைச்சிருப்பீங்க, இப்ப பார்த்தா உலகத்தையெல்லாம் விட அவரு தான் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு நல்ல மனசு அவருக்கு இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குரு ஒன்பதுக்கு வந்ததுனால கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரு சாதாரணம் இல்லை, கடவுளை போன்றவர் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்னைக்கு புரட்டாதில் வந்தவங்க நவகிரகங்களையும் திட்டாதில் வந்தவங்க அம்மனையும் ரேவதியில் வந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. நேரடி இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் பொதுவான உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகத்தினைக்கு திசாமுக்கு எந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்பு வாழ உங்களுடைய வேண்டி விடைபெறுவது ஜோதிடர்களிலே வாஸ்து நிபுணர் அன்னூர் கே.ஆர். வெளிச்சாமி. வணக்கம் நேயர்களே.